മുറിയില്ല സോറി എന്നത് മുറി സിംഗിളും ഇല്ല ഡബിളും ഇല്ല കോട്ടേജ് ഒന്നും വേക്കൻസി ഇല്ല അയ്യോ അപ്പി சொன்னீங்க സാർ நான் இந்த ஊருக்கு புதுசு வேற எந்த ஹோட்டலையும் எனக்கு ரூம் கிடைக்கல கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார் யூ நோ இங்கிலீஷ் அப்ப தெரியாது இங்கிலீஷ் പറഞ്ഞു விடா மலையாளம் പറഞ്ഞു விடா ஹோட்டலில் മുറി ചോദിക്കാൻ വന്നിരിക്കുന്നു ഓരോരുത്തർക്കും നിങ്ങൾ പറയുന്ന സംസാരം എനിക്ക് പുരിയില്ല എനിക്ക് സംസാരമേ കിടയാതെ സാർ ആകപ്പെട കുഴപ്പമായില്ല ഇത് എന്തു ചെയ്യും സാർ എക്സ്ക്യൂസ് മീ വൺ മിനിറ്റ് ഇയാള് തമിഴാണെന്ന് തോന്നുന്നു ഇവിടെ മുറിയൊന്നും കാര്യമില്ല ഞാൻ പറഞ്ഞിട്ട് ഇയാൾക്ക് മനസ്സിലാകുന്നില്ല സാർ തമിഴിലൊന്ന് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി കൊടുക്കണം പറയാ തമ്പി ഇങ്ങ റൂം ഇല്ലയാ വേറെ ഹോട്ടൽ പറഞ്ഞു തമിഴില്ല പച്ചയാണ് പരമക്കുടി തമിഴൂട്ടുക്കുടി സാർ ഒരേ തമിഴ് കൂടി ആ റൂം ഇല്ലയാ എന്താ പണ്ടത് സാർ നാ ബിസിനസ് വിഷയമാ എന്റെ ഊർക്ക് വന്ന് റൂം ഇല്ലെന്ന് ചൊല്ലിട്ടാരു നീങ്ക തപ്പാ നനക്കലാ ഇനിക്ക് ഒരേ ഒരു നാൾ രാത്രി മറ്റും റൂമില് തങ്കിലാമാ எனக்கு ஆட்சேபம் இல்ல என் கூட என் தம்பி இருக்கான் ஒரே ரூம்ல மூணு பேர் தங்கறதுக்கு இந்த ஆள் சம்மதிக்கணுமே கேட்டு பாருங்க சார் சொல்றேன் சாரே ஒரு ചെറിയ ஆப்ளிகேஷன் ஈ ஒரு ராத்திரி மட்டும் இயாளும் ഞങ്ങളുടെ கூட தாமசிக்கூட நோ 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 டபுள் ரூமில் ரெண்டு பேரில் கூட தாமசிக்கணும் ஒக்கே இல்ல தட் இஸ் அகைன்ஸ்ட் தி ரூல்ஸ் அல்ல எக்ஸ்ட்ரா பெட் நீ ഞങ്ങളെ பே செய்தோளா ஓகே எக்ஸ்ட்ரா பெட் கிட்டுவோன்னு நான் நோக்கட்டே എക്സ്ട്രാ ബെഡ് കിട്ടിയില്ലെങ്കിൽ നിങ്ങൾ രണ്ടുപേരും ഒരേ ബെഡിൽ മാനേജ് ചെയ്യേണ്ടി വരും എന്നാ സാർ സൊന്നാരെ എക്സ്ട്രാ ബെഡ് കിടക്കില്ലെന്നാ രണ്ടുപേരും ഒരേ കട്ടിൽ പടുക്കണമെന്നാരെ അത് അഡ്ജസ്റ്റ് പണിക്കണം വാങ്ങ അണ്ണാ നിങ്ങ മെഡ്രാസ്ക്ക് അടിക്കടി വരുവീങ്களா இல்லையா உங்களுக்கு பாத்த மாதிரி இருக்கேன் உங்க பூக்கு ரொம்ப ஃபேமிலியரா இருக்குங்க ஐயோ நீங்க இதை பாத்துக்க முடியாது சார் நான் என்ன கூட விட்டா தூத்துக்குடி விட்டா என்ன கூட அவ்வளவுதான் சரி நீங்க எங்க இருக்க நான் ஒரு அவசர வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன் எங்க சார் போறீங்க என் தம்பி வண்டியில காத்துட்டு இருக்கான் போயிட்டு வந்து நான் வரேன் சார் என் சொந்த வேலையா போறேங்க சார் எனக்கு ரூம்ல தனியா இருக்க பயமா இருக்கு வரேன் சார் சரி வாங்க என்ன கேப்டன் எப்படி இருக்க ஐ அம் ஃபைன் சார் செக்யூரிட்டி பக்கா சார் மதுமி ஒரு நாலு நாள் ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்திருக்கிறேன் வழக்கம் போல சாப்பாட்டை ரூமுக்கு வெளியே வச்சிரு வேணுங்கிற போது நான் எடுத்துக்கிறேன் வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது கேப்டன் மாதவிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் சார் நடக்கும் கல்யாணம் நடக்கும் நீ செத்தாலே எங்க கல்யாணம் நடக்கும் கோவிச்சுக்கார போடே உன் முற மாப்பிள புலி வேஷம் பூதலிங்கம் வருவான் அவன் வந்த உடனே கல்யாணம் சின்ன பிராயத்திலே புத்தி கெட்டு போய் புலி வேஷம் போட்டு இந்த ஊரை விட்டு ஓண்டவன் அவன் எப்ப வரும் எந்த கல்யாணம் எப்ப நடக்கும் எந்த குருவாயிரப்பா என்னடா ரெண்டு மணி நேரமா இப்படியே எட்டி பாத்துட்டு இருக்கிறேன் கழுத்து சுலிக்குதுப்பா அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது தம்பி உனக்கு கழுத்து வலிக்கல நெஞ்ச தொட்டு சொல்லு சரி வலிக்குது விடு நம்ம ஏன் அப்படி நிக்கிறோம் உள்ள போயிருக்கான் எப்ப எப்படி வெளியே வருவான்னு தெரிஞ்சுக்க வேணா உனக்கு இவ்வளவு தானே தெரியணும் நான் கேட்டு சொல்லிடுறேன் மாறி நிக்கடோ சாரி நான் ரோட்ல நிக்கிறது நாம எப்படி நின்னா இவனுக்கு என்ன என்னமோ மாறி நின்னுறான் இவன் யார் சொல்றதுக்கு சொல்றது கேட்க மாறி நின்னுலன்றியா தம்பி இப்படி வா நம்ம கைய பாத்தியா பார்த்தனே அதுல ஆறு மோதிரம் வளராத ஒரே ஒரு மோதிரம் தான் இருந்துச்சு முட்டாள் ஆறுன்னு எழுத்து போட்ட மோதிரண்டா அதனால ராஜசேகர் நீ என்ன பண்ணி அரண்டவங்க இருந்ததெல்லாம் பேன்ற மாதிரி எல்லாரையும் ராஜசேகர்ன்ற இவன் தாடியெல்லாம் வச்சிருந்தானே எனக்கு நம்பிக்கை இல்ல இது எப்படி கண்டுபிடிக்கிறது அங்க அந்த மிலிட்டரிக்காரன் புலிவேஷ பூதலிங்கத்தை எதிர்பார்க்கிறான் இது யாருக்கு புலி வேஷம் போடுறது அதானே யாரு போ ஓ ஓ ஓ
அமைச்சர் உடல் ஊனமுற்றார் பள்ளிக்கு போறதுக்குள்ள எனக்கு உண்மையிலே கால் ஊனமாயிடும் போல இருக்குது. எது ஊனமானாலும் சரி, கண்டுபிடிக்க வந்ததை கண்டுபிடிக்காம போக முடியாது. எதுக்கு எனக்கு இந்த பைத்தியக்கார வேஷத்தை கூட்டேன்? உனக்கு அதுக்கான அம்சங்கள்லாம் இருக்குடா கண்ணா. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்த்து சிரிப்பு வருது, சிரிப்பு வருது. லாஃப்டர் அண்ணே, வீட்டுல ஜமகாலம் காணும்னு சொன்னியேட்டான். நாஸ்டி சவுண்ட், நாஸ்டி பாய். என் பிரதர் சார். ஓ சாரி. சோ ஸ்வீட் பாய், ஐ லைக் வெரி மச். ஸ்வீட்டா இருக்கா? நீ துண்டு என்ன கேக்குறா பேமானி? என்னது தொலைவா பாக்குறதுக்கு சின்ன பையனா இருந்தா பேசுற பிச்சல பார்த்தா பெரிய பையன் மாதிரியா இருக்கு. நீ சின்ன பையனா பெரிய பையனா? நான் பெரியவன் ஆயிட்டேன். எப்ப சார்? அது சும்மா விளையாடிட்டே இருக்கும் போது அகஸ்மாத்தா தடிக்க விழுந்ததுல தலையில அடிபட்டு இந்த மூளையே வளரல சார். தெரியுது, வெளிய கொப்பிடிச்சுன்னு வந்துருந்த. அது மூளை இல்ல சார், முடி. ஐயோ, அச்சச்சே, இந்த சவுண்ட் எனக்கு அலர்ஜியா இருக்கு சார். ஆமா, உச்சப்படியா இருக்கு வேண்டதுல. ஆமா, வெரி குட் வெரி குட். ஆமா, இங்க எதுக்காக வந்தீங்க? இங்க ராஜசேகர் எஸ்டேட்ல உடல் ஊனமுற்றோர் பள்ளி அப்படின்னு இருக்குன்னு சொன்னாங்க. அதுல இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் பிரின்சிபல பாக்கலாம்னு புறப்பட்டோம். பிரின்சிபல பாக்கணுமா? என் வரல பாருங்க. இதோ இவ்வளவு சுத்தி வளைச்சிருக்க வேணாம். என்னடா அது, ஒன்னு கூட போயிட்டு மறுக்கா? ரியலி ஐ அம் தி பிரின்சிபல். இந்த மாதிரி மூல வளர்ச்சி இல்லாத பசங்களை டெஸ்ட் பண்றப்ப மட்டும்தான் அவங்க லெவலுக்கு இறங்கி போயிடுவேன். பயப்படாதீங்க, கூட வாங்க. உன் பேரு என்ன? குமார். உன் பேருப்பா? சுமார். மிஸ்டர் சுமார், உங்களை நான் இப்போ டெஸ்ட் பண்ண போறேன். ஒரு பொட்டக்கொழி முட்டை போட்டு அடக்காத்து குஞ்சு பொறிச்சுது. அந்த குஞ்சை பாக்குறதுக்கு தகப்பன் சேவல் அவளா ஓடி வந்தது. குஞ்ச பார்த்தா கோழி குஞ்சு இல்ல, அது வாத்து குஞ்சா இருந்தது. கோழிக்கு எப்படி வாத்து குஞ்சு பிறக்கும் தெரியலையே சார். தெரியல, நீங்களே சொல்லிடுங்களேன் சார். என்ன சார், ஒரு ஃபேமிலி நம்ம ஸ்பாயில் பண்ணதா இருக்கூடாதுப்பா. அந்த பொட்ட கோயில நடத்த கெட்டது. ஏத்துப்பிட்டே இந்த மாதிரி கேள்வி நான் கூட தான் கேட்பேன். கேளு, மீன் சாப்பிடும் போது முள்ளு குத்தாம இருக்க என்ன செய்யணும்? தெரியலப்பா. செருப்பு போட்டுக்கின்னு சாப்பிடணும். ஏயா, முள்ளு என்ன மீன்ல இருக்குது? நான் சொன்னேன், தரையில இருக்குது. எப்படி? என்னப்பா என்ன பண்ணுது? கொமட்டுது சார். இதுக்குதான் இந்த மீன் கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது. ஓஹோ, பாயிண்ட் அங்க இருந்தா திரிகிறேன். சரி வாங்க. உங்க பாயிண்ட் இங்க இருக்குது. வெள்ள போட்டுக்கோ, வெள்ள போட்டு. எவர்ல இல்ல, உன் வரல போட்டுக்கோ. ஆமா, நீங்க யாரு? பைக்கியா. சும்மா சார், என் பிரதருக்கு கொஞ்சம் அதான் உங்க ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு கூட்டிட்டு வந்தான். வர்ற வழியில பிரின்சிபலை பார்த்தேன். நோ நோ, ஐ ஆம் தி பிரின்சிபல் அண்ட் தி கரஸ்பாண்டன்ட். அப்ப இவரு பையன கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் ஸ்கூல் லீவு. நாளைக்கு அவனை சேர்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். தேங்க்யூ சார். அவனை சீக்கிரம் குணப்படுத்திருங்க. இது லண்டன் வெடிகுண்டு. தட் மீன்ஸ் பாம்பு. பாம்பு சீனோ? பாம்பு இல்லடா, அது லட்டு. சாப்பிட. நோ, இது பாம்பு தான், வெடிகுண்டு தான். இது வெடிக்கும் போது நீங்க எல்லாம் சாக போறீங்க. நான் தப்பிச்சுக்கிறேன், நான் தப்பிச்சுக்கிறேன்.
மிஸ்டர் மிஸ்டர் நீங்க உட்காருங்க. நீங்க பயப்படுற மாதிரி சீனு ஒண்ணு ஆபத்தானது இல்ல. இந்த பள்ளிக்கூடத்திலேயே பாட்டுவாதியார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு வெடி விபத்துல அவன் கண்ணு முன்னாலேயே அவருடைய மனைவியும் குழந்தைகளும் கருகி செத்து போயிட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து அவன் அப்படி ஆயிட்டான். சார் அம்மே வேலைக்கு ஆளு வேணும்னு பரஞ்சில்லே இதா பழக்கங்க. என் பேரு எந்த ஊரு? என் பேரு செல்லம். என் பேரு செல்லம். ஊரு திருநெல்வேலி பக்கம். இன்னைக்கே வேலையில் சேர்ந்துக்க, இங்கே தங்கிக்கலாம். நான் இவங்களோட தங்கிக்கிறேங்க. சரி, சம்பளம் என்னன்னு பேசிக்க, வேலை என்னன்னு கம்மி. வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யணும். செய்வேனுங்க. வரும் அவனுக்கு நாவையில குடுக்கறேன், போய் கூட்டிட்டு வா. ஏய் கூட்டிட்டு வா சொன்னேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூட்டிட்டு வா. நல்ல அழகா டிரெஸ் மாத்திக்கிறேன். போ. சரியான நாட்டுக்கிட்ட இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துரு. என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம்களா? அப்பப்ப சொல்ற. சரி, உன் பேர் என்ன? கேகோ பாண்டியன். அது என்ன கேகோ பாண்டியன்? தாத்தா பேரு கஷபதிங்க, அப்பா பேரு கோலப்ப. கேகோ பாண்டியன். லவ்லி நேம். ஏன் பாண்டியன்? உனக்கு என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய தெரியும்? தண்டால் எழுதுவீங்க, பஸ்கி தெரியுங்க, கரலா சத்துவேன், கிட்டத்தட்ட எல்லாமே செய்வேணுங்க. செக்ஸ் தெரியுமா? என்ன அப்படி பாக்குற? செக்ஸும் ஒரு எக்ஸசைஸ் தான். உனக்கு தெரியுமா செக்ஸ் என்ன? தெரியாதா? இன்னைக்கு சாயந்தரம் நாம பீச்சுக்கு போவோம். அங்க நான் சொல்லித்தரேன். என்ன கிளியிற சத்தம் கேக்குது? நான் தான் கிழிக்கிறேன். என் துண்டை ஏன் கிழிக்கிறியா? அவளை கிழிக்க முடியல, அதனாலதான் உங்க துண்டை கிழிக்கிறேன். நானும் உங்க கூட பீச்சுக்கு வருவேன். சரிமா, வந்த அனுபவி. என்னடா சத்தம்? அது ஃபியூஸ் ஆன பல்பு, தூக்கி போட்டா வடிக்காதா? இவ்வளவு பெரிய சத்தமா? ஆமா, இதுபா இவ்வளவு பெரிய சத்தத்திலே அப்பா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறத. ஆமா பாலுங்க, அவனையும் ராத்திரி பூரா காணும். ராத்திரி எங்கடா போயிருந்த? சொல்ல மறந்துட்டேனே, நேற்று நீ இந்த ராஜசேகர் வீட்டுல இருந்து போனியா? அங்க இருந்து ரெண்டு சாமியார்கள் வெளில வந்தாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே நான் போயிட்டு இருந்தேனா, கபால் என்ன அவங்க குரூப்ல சேர்த்துக்கிட்டாங்கப்பா. என்னத்தையும் உன கொடுத்து இதை இழுத்து பாருங்க. ரெண்டே ரெண்டு தம்புதான்ப்பா வலிச்சேன், நேரம் சொர்க்கத்துக்கே போயிட்டேன். காலையில முடிச்சு பாக்குறேன், இந்த நேரத்துல உன்னோட பேசிட்டு இருக்கிறேன். அது சரி, அந்த சாமியாருங்க ஏன் அவன் வீட்டுக்கு வந்தாங்க? டே பாலு, அப்புறமா சொரி, பையில என்ன இருக்குன்னு பாப்போம். என்னடா வெறும் நாட்டு வெடிக்குண்டா இருக்கு? தூக்கி போடு, தூக்கி போடு.
ஆடாது. பேப்பர் நம்ம இருக்கு என்னன்னு பாப்ப. பேப்பர்ல வெடி வராதே. ராஜசேகர் உடல் ஊனமுற்றோர் பள்ளி உதகமண்டலம். சோ இந்த ராஜசேகர் இந்த பள்ளிக்கூடத்து பேரை வச்சுக்கிட்டு ரகசியமா வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணி இந்த சாமியாரங்க மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றான்னு நினைக்கிறேன். ஊட்டி போனா உண்மை எல்லாம் புரியும். சுந்தாப்புல இருந்து திடீர்னு ஓவர் ஆக்ட் பண்ணி வம்புல மாட்டி விட்டுருக்க நீ. அங்க பாரு. ஏன்பா ஊட்டிக்கு வந்த உடனே எனக்கு ஒரு அரைப்பாண்ட மாத்தி பைத்தியக்காரனாக்கி விரல சூப்ப விட்டு நீ உன் காதலிக்கு லெவல் லெட்டர் எழுதுறியா? வசந்தி கிட்ட சொல்லிக்காம வந்துட்டோம். அவளுக்கு ஒரு நாலு வரி எழுதி போடலாம் என்னதான். உண்டா நாலு வரியா? இது ஒரு நாவலே எழுதின மாதிரி இருக்குது. கஷ்டமானதெல்லாம் செய்வே நீ. குட் மார்னிங் குமார். குட் மார்னிங் சார். மணி 7:25 ஆகுது. நான் வாக்கிங் போயிட்டு ஏற்றக்கு திரும்பி வந்துடுவேன். அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் நல்லா குளிச்சுட்டு இவன் சாப்பிட ரெடியா இருக்கீங்க. நாட்டி பாய். என்னடா எக்சர்சைஸ்? நீங்க தப்பிச்சு டைம் பாம்பாவது